இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிற காரியம் என்னன்னா, செல்ஃப் கண்ட்ரோலை பற்றி நம்ம பேசுகிறோம். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அப்படி இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் பாருங்க. மதிலிடிந்த பாழான பட்டணம் போயிருக்கிறான், சிட்டி புரோக்கன் டவுன் வித்வுட் வால்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிட்டி இருக்குது, சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது எது, வால்ஸ். செவரு இருக்குது, மதில் செவரு, இந்த எரிகோ பட்டணம் மாதிரி செவரு. ஊருக்குள்ளே போனால் அந்த செவத்தை இடித்தா தான் உள்ளே போக முடியும். இப்போ செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத பர்சனுடைய லைஃப் எப்படி இருக்குது பாருங்க. நீங்கள் நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவங்க ஒரு விஷயத்தில் மாத்தம் இல்லை, நிறைய விஷயத்தில் அவங்க. இப்போ சில பேர் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் கோவப்படுவாங்க, எரிச்சல் போடுவாங்க, சண்டை போடுவாங்க, கத்துவாங்க. அப்புறம் கத்தி முடிச்சுட்டு எதுக்காக கத்தனே, அவங்களும் யோசிப்பாங்க. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் அவங்க பிரச்சனையாக இருக்காது, டிப்ரெஷனில் இருப்பாங்க. நீங்கள் நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்கள், டிப்ரெஷனில் இருப்பாங்க. அப்புறம் வேறு ஏதோ பிரச்சனை இருக்கும், அங்கங்கே நிறையா பிரச்சனைகள் இருக்கும். அது அவங்களுக்கு அது அவங்க இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைங்க, பிரச்சனை தான், அது எப்படி சால்வ் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ எனக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா பரிசுத்த ஆவியானுடைய உதவி நான் தேடாமல் என்னுடைய சுய முயற்சியில் இறங்கி நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், இட் இஸ் ஓப்பன் ஃபார் அட்டாக், புரோக்கன் டவுன் வித்தவுட் வால்ஸ்னு என்ன அர்த்தம்னா, அவன் எந்த நேரத்தில் வேணால் உள்ளே புகுந்து என்ன அட்டாக் பண்ணல. ஏன்னா ப்ரொடெக்ஷன் இல்லையே, வால்ஸ்னா என்ன அர்த்தம், ப்ரொடெக்ஷன். மதில் இடிந்த மதிலே இல்லை. அப்போ அவன் எந்த நேரத்தில் பிசாசு எந்த நேரத்தில் அவனுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், வந்து என் வாழ்க்கையில் விளையாடுவான். ஏய் என்னப்பா, அவன் அந்த சாத்தான் கூட்டம் வரும், அசுத்தாவிகளாம் வருவாங்க, என்னப்பா ரொம்ப போர் அடிக்குது எனக்கு, டைம் பாஸ் ஆகலை, வா அதான் இவன் வீட்டுக்கு போய் கொண்டு நேரம் விளாட்லாம் அப்படின்னு போயிட்டு புருஷன் முன்னாடிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்து சண்டையை கொண்டு வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு, இவருக்கு அத்தை அந்த அம்மா கத்தை, அப்புறம் அந்த அம்மா ரொம்ப கத்தை, இவருக்கு கோவம் வந்து ஏதோ தூக்கி அந்த அம்மா மண்டையில் அடைக்க மண்டையில் அடித்தார், அந்த அம்மாவுக்கு ரத்தம் வருது, அந்த அம்மா ஓன் அழுவுது, இவர் டென்ஷன் ஆகிறாரு, போகிறாரு ஒரு தம் அடிக்கிறாரு, போகிறாரு ஒரு குடிக்கிறாரு, போகிறாரு தவறான பெண்ணோட. இப்படி தாங்க சாத்தா அவங்க குடும்பத்தில் விளையாடிட்டு இருக்கிறான், விளையாடிட்டு. நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் புருஷன்தான் மோசம், என் மனைவி தான் மோசம், என் பிள்ளைங்க தான் மோசம். இல்லைங்க, யாரும் மோசம் கிடையாது. அவங்கள மோசப்படுத்துறது யார், அந்த தாட் அவங்க மைண்டில் கொண்டு வர்றது யார், சண்டை போடணுன்ற எண்ணத்தை கொண்டு வர்றது யார், உங்களை அடிக்கணுன்ற எண்ணத்தை கொண்டு வர்றது யார், அதை நினைக்காது நீங்கள் யோசித்துருக்கிறீங்களா? இல்லைங்க, நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் கணவர் தான் மோசமானவர் நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கணவர் உங்கள் திருமணம் ஆன நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை கூட செய்தது இல்லையா? கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இல்லை பிரதர், நிறைய காரியங்கள் எனக்கு செய்யுது, எனக்காக அவர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாரு, எனக்காக அவர் எவ்வளோ பேர்கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அப்படிப்பட்டவர் நீங்கள் எப்படிங்க மோசமானவர் நீங்கள் சொல்கிறீங்க? சரி, உங்கள் மனைவி, என் மனைவி தான் பிரச்சனை, என் மனைவி தான் பிரச்சனை, என் மனைவினால் தான் இவ்வளோ பிரச்சனை. யோசித்து பாருங்கள், கல்யாணம் ஆன நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் உங்கள் மனைவி ஒரு உதவி கூட உங்களுக்கு செய்தது இல்லையா? ஒரு விஷயம் கூட உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு நன்மையான காரியத்தை உங்கள் மனைவி உங்களுக்கு செய்தது இல்லையா? அப்புறம் எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ பார்த்தீங்களா எங்கே பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்களா? உங்கள் மனைவியோ, உங்கள் கணவனோ, உங்கள் பிள்ளைகளோ, அப்பா அம்மாவோ, சொந்தக்காரங்களோ பிரச்சனை கிடையாதுங்க. அவங்களுக்கு பின்னாடி நின்று அவங்கள இயக்கி கொண்டிருக்கிற ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடக்குதுன்னு உங்கள் கண் அடைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த காரியம் தெரியல. அவன் என்ன பண்ணுறான் பாரு, பாரு உங்கள் பொண்டாட்டி தானே கத்துறான், ஒய்ஃப் தானே கத்துறான், அவங்க கூட அவள் தான் பிரச்சனை, பாரு உன் ஹஸ்பண்ட் தானே பிரச்சனை, அப்படி உருவாக்கி சண்டையை உருவாக்குறான். மதில் இடிந்த பட்டணம் போல் இருக்கிறாங்கன்னா எந்த நேரத்தில் வேணால் பிசாசு உள்ளே புகுந்து எந்த நேரத்தில் வேணால் அவன் அட்டாக் பண்ணலாம். பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் ப்ரொடெக்ஷன். அந்த ப்ரொடெக்ஷன் எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறது, எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நின்று போராடுகிறது? சி, வேத வசனம் கிளியர், இட் இஸ் கிளியர், கிறிஸ்டல் கிளியர். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வெரி சிம்பிள். அப்போ இன்னைக்கு நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது எப்படின்னு தெரியாதனால தான் நீ நமக்கு பிரச்சனை. ஏன் ஓடி போக மாட்டேன்றான்? நீங்க ஜோ பண்றீங்க, அப்பாலே போ சாத்தான், அப்பாலே போ சாத்தான், அப்பாலே போ சாத்தான், இயேசுவை நாமத்தில் போ போன்னு சொல்றீங்க. எங்க போறான்? போலையே, ஏன் போல? சும்மா சொல்றதுனால போயிட மாட்டாங்க. வி ஹாவ் டு ஃபாலோ த ரூல்ஸ். இந்த வேதாகமத்தில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லப்பட்டிருக்குதோ, சி வார்ஃபேர்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, பிகாஸ் வி ஆர் டூயிங் வார்ஃபேர் இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம். இந்த ஆவிக்குரிய உலகத்தில் சில சட்டங்கள் இருக்குது, அந்த சட்டங்களின்படி நீங்கள் போனீங்கன்னா தான் அந்த சட்டத்தின்படி அவனை அட்டாக் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் சரீரத்தில் போராடி கத்தி கூச்சல் போட்டு உருண்டு பிறண்டு குதிச்சு கண்ணீர் வடித்து நத்திங் நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் முடித்துக் கொள்கிறேன். வருகின்ற நாட்களில் தொடர்ந்து ஆழமாக நம்ம பார்ப்போம். தன் ஆவியை அடக்காத மனுஷன்,
மதிலிடிந்த பாழான பட்டத்தை போய் ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அந்த நிலைமை போய்கொண்டிருக்குன்னு சொன்னால் இன்றைக்கே நீங்கள் ஜோம் பண்ணுங்கள். ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய யுத்தம் செய்யுது எப்படி எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, நான் கிறிஸ்தவன் தான், விசுவாசி தான், ரட்சிக்கப்பட்டது தான், அபிஷேகம் பெற்றவன் தான், ஆனால் சில பிரச்சனைகளை என்னால் மேற்கொள்ள முடியலையே. பிகாஸ் யுவர் நான் ஏற்கனவே சொன்னேன், யுவர் ப்ராப்ளம் இஸ் ஸ்பிரிச்சுவல். அந்த ஆவிக்குரிய உலகத்தில் ஆவிக்குரிய யுத்தத்தை நான் எப்படி செய்ய வேண்டும் கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நான் அதை ஜெபித்து நான் கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையில் வரப்போ எனக்கும் பிரச்சனைகள் உண்டுங்க. என்ன சார், நீங்கள் டெய்லி வரீங்க, மெசேஜெலாம் கொடுக்குறீங்க, உங்களை பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லைங்க, பிரச்சனையில் இருந்தது, இன்றைக்கும் பிரச்சனை இல்லை, அதை நான் மேற்கொள்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். வெரி சிம்பிள். அதனால் நாளையில் கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். இந்த செய்திகள் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் ரியல் ஆவிக்குரிய உலகம்ன்ற செய்திகளை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்க. நான் இந்த செய்திகளை நம்ம தொடர்ந்து நான் பேசுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.